வெறும் 2 நிமிஷத்துல உங்களை ஷாக்காக வைக்கிற மாதிரி சொல்லலாம். விரும்பி கொடுத்தா சீதனம், திரும்பாம கொடுத்தா வருதம். மகள வந்து ஒரு சில அரசியல்வாதிங்க மாதிரி அறகுறையான வேலையை பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைபோட சேர்த்து பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆமாம், நீ பெரிய கலெக்டர், நீ கலெக்டர் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நம்ம எல்லாம் திட்டு வாங்கியிருப்போம். வெறும் 2 நிமிஷத்தில் உங்களை ஷாக்காக வைக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்காக கட்டப்பட்ட பில்டிங் தான் இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங். இந்த பில்டிங் என்னது அப்படின்னா, 1000 ஜன்னல் இருக்குது, 20 வாசல்கள் இருக்குது. ஒரு வாசலே நம்ம கதவு போட்டது போர் அடிக்கும், கடுப்பாகும், ஆனால் 20 வாசல் இருக்குது. இந்த வீடு கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா 1941 கட்டியிருக்காங்க. கட்டும்போது அப்போ ஆன செலவு 135000 ரூபாய். இந்த வீடு கட்டப்பட்டதுக்குரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்க டெக்னிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த டீ கூட எல்லாமே யூரோப்லேருந்தும் பர்மாலேருந்தும் கப்பலில் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இன்னொன்று 20000 ஸ்கொயர் ஃபீட் மொத்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட்ஸ். இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி என்ன அப்படின்ட்டு ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இது ஆத்தென்டிக்கான்றது தெரியல, பட் கேள்விப்பட்டதும் சொல்லப்படுறதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாச்சும் செட்டியார் தான் இந்த வீட்டுடைய ஓனர், நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட்டியார் வந்து அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து என்னை கூப்பிட்டு போங்க, குழந்தை பிறந்துருச்சு, வந்து என்னை கூப்பிட்டு போங்க சொல்லும்போது, ஆமாம் அவங்க அப்பா பெரிய எனக்கு அப்படியே 1000 ஜன்னல் வச்சு வீடு கொடுத்து சீதனமாக கூப்பிட்றாரு, நான் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் திட்டியிருக்காங்க. ஸோ அந்த திட்டு வாங்கினது அந்த ஒய்ஃப் வந்து அவங்க அப்பாட்ட சொன்னோடனே செட்டியார் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சீதனமாக, அதாச்சும் நம்ம வரதட்சணை கூட சொல்லலாம், பட் அது சீதனமாக கூட சொல்லலாம், விரும்பி கொடுத்தா சீதனம், திரும்பாமல் கொடுத்தா வரதட்சணை. ஸோ அந்த மாதிரி 1000 ஜன்னல் தானே அவர் சொன்னார், வச்சு கொடுத்து தான் மகளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக கொடுக்கப்பட்ட வீடு தான் இந்த 1000 ஜன்னல் வீடுன்னு சொல்கிறாங்க. பட் இது ஆத்தென்டிக்ன்றது தெரியலை. எனிவே எதுவாக இருந்தாலும் 1941 இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாடுல காரைக்குடியில் இருக்கின்றது நம்ம எல்லாருக்கும் பெருமை. நம்ம தமிழ்நாட்டு பெருமையை நமக்கு தெரிஞ்ச தமிழர்களுக்கும் அனுப்பி விடுங்க. மச் லவ், காட் பிளஸ்.